நான் வந்து ஒரு ஸ்பைவேர் போட்டிருக்கேன், ஒரு மால்வேர் போட்டிருக்கேன், என்னால் வந்து உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, ஃபோன் பேச முடியும், உங்கள் ஃபோனால் ஃபோட்டோ மெசேஜஸை பார்க்க முடியும், ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், ஃபோட்டோஸ் அதில் இருக்குது, நெக்ஸ்ட் அதில் மைக்ரோஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, இந்த மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த வைரஸால் வித்தவுட் யுவர் நாலேஜ் பேக்ரவுண்டில் அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை கண்காணிக்க முடியும். இதில் இருக்க மைக் வந்து டிரான்ஸ்மிட்டராக மாறி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம்னா, தூரமாக இருந்து ஒருத்தர் வந்து இவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் இந்த ஓரியன்டாக இருக்கிறதுனால இவங்க டார்கெட் பண்ணுற பீப்புளும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ், டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் ஹேண்டில் பண்ணுற சயின்டிஸ்ட்டு. கூடங்குளம் அணுமின்னு ஹேக் பண்ணதாக ஒரு செய்தி ரீசெண்டாக வந்துட்டு இருந்தது, ட்விட்டரில் பயங்கரமாக ட்வீட் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து உண்மையா ஸ்டாண்டர்டோ நெட்ஒர்க்காக இல்லாமல் அது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற ஒரு நெட்ஒர்க்காக இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா ஒரு இஸ்ரேல் நிறுவனத்துக்கு எதுவாக வேணாலும் ரீசனாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க ஷேர் மார்க்கெட் எடுக்கணும், அவங்களோட சீக்ரெட் பிளான்ஸ் என்னென்னு தெரியணும், அவங்க சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் தெரியணும், அவங்க மெடிக்கல் ரிசர்ச் தெரியணும், இப்போ சந்திரயான் அனுப்புகிறாங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் ரூட் பண்ணுறேன், ஜெயில் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றுவாங்கல்ல, அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா தே ஆர் பிரேக்கிங் த செக்யூரிட்டி அண்ட் கிவிங் அவே ஃபார். இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ஒரு வைரஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம், மால்வேர் அப்படின்னு எடுத்துப்போம். பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ உங்கள் ஒரு ஃபோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஸ்பைவேர் போட்டிருக்கேன், ஒரு மால்வேர் போட்டிருக்கேன், என்னால் வந்து உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, ஃபோன் பேச முடியும், உங்கள் ஃபோனால் ஃபோட்டோ மெசேஜஸை பார்க்க முடியும், ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், ஃபோட்டோஸ் அதில் இருக்குது, நெக்ஸ்ட் அதில் மைக்ரோஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, இந்த மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த வைரஸால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ அதில் கேமரா இருக்குது, நீங்கள் எடுத்து ஃபோன் பண்ணி கேமரா ஆன் பண்ணால் தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, வித்தவுட் யுவர் நாலேஜ் பேக்ரவுண்டில் அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை கண்காணிக்க முடியும். ஓகே, ப்ளஸ் உங்கள் இங்கே இதில் இருக்க மைக் வந்து டிரான்ஸ்மிட்டராக மாறி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம்னா தூரமாக இருந்து ஒருத்தர் வந்து ஒட்டு கேட்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி, கால்ஸை கேட்க முடியும், நெக்ஸ்ட் உங்கள் ஃபோனுக்கு வர ஓடிபி மெசேஜஸாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்க்கெலாம் சான்சஸ் ரொம்ப அதிகம். இது வந்து ஜென்ரலாக இருக்கிற வைரஸ் உண்டான விஷயம். இப்போ நம்ம இதில் பார்க்குறதுனா பெகசஸ் வைரஸை பற்றி பேசுகிறோம். பெகசஸ்ன்றது ஆனால் இதில் என்னென்னா ஒரு வைரஸ் ஒரு இடத்த போய் அட்டாக் பண்ணால் இட் கம்ஸ் வித் அ பர்பஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வைரஸ் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்கவங்க நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, இவங்க பாதிச்சிருக்காங்க இவங்க பாதிக்கிற வாய்ப்பு இல்லைன்றது. ஏன்னா வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்க 1.4 பில்லியன் பீப்புளுக்கும் there is a chance on getting victimized. ஏன்னா வந்து 1.4 பில்லியனும் அவங்கள வந்து அட்டாக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்களான்றது தெரியாது. ஓகே, உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதில் என்ன பேசுகிறோம்னா சரி ஓகே அவங்க கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. சரி அப்போ யார் இவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க யார், என்ன அவங்க மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிம்பிள் ஆஸ் தட், இது வந்து ஒரு இஸ்ரேல் சர்வலன்ஸ் ஃபார்ம் விச் இஸ் ஒர்க்கிங் ஃபார் இஸ்ரேல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கத்தால் பயன்படுத்துகிற ஒரு ஆர்கனைசேஷனுடைய தொடர்பில் இருக்கிற ஒரு ஃபார்ம் இது. ஸோ அப்படின்னா இவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் இந்த ஓரியன்டாக இருக்கிறதுனால இவங்க டார்கெட் பண்ணுற பீப்புளும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ், டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் ஹேண்டில் பண்ணுற சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரியான பீப்புள்ஸை தான் பேசிக்கலி டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கு அடுத்த மூவ் என்ன, மோட்டிவ் என்ன, ஏன்னா ஒருத்தவங்க உட்காந்துட்டு ஒரு வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி அ பர்பஸ் டு ஃபார் கெட்டிங் தட் திங் டன். ஸோ அதுக்காக தான் இவங்களும் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிமிலர் டு தட், இவங்க அதுக்குண்டான பர்பஸை நம்மளால் கெஸ் பண்ண முடியுமே தவிர அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இவங்கள தான் பண்ணுவாங்க, கெஸ் பண்ணுற விஷயங்கள்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸு, பவர்ஃபுல் பீப்புள், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுற பீப்புள், இவங்க எல்லாரையுமே வந்து இந்த வைரஸ் அட்டாக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம், சரிங்களா? சரி ஓகே, ஆனால் இதில் இதுக்கு உண்டான ஃபிக்ஸை எப்பயும் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்திருக்கு, எங்கள் வழியாக தான் வந்திருக்கு, இதுக்கு உண்டான ஃபிக்ஸை வந்து இமீடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஃபைல் வந்து செக்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி செக்யூர் ஆகிடும். ஆனால் வைரஸ் இன்ஸ்டேல் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா அதை நீங்கள் மேனுவலாக தான் வந்து ஆன்டிவைரஸ் போட்டு ஸ்கேன் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆகும். ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரியான சில வைரஸை ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி கூட ரீகோட் பண்ணி அனுப்புவாங்க. தட் இஸ் கால் ஃபட், ஃபுல்லி அன்டிடெக்டபிள் ஸ்டேட். அந்த ஃபட் ஸ்டேட்டுக்கு மாற்றி திருப்பி அனுப்புவாங்க. ஸோ தட் லைக் ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ணாமல் அந்த வைரஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதனால ஒரு மேனுவலாக நீங்கள் செக் அவுட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபார்மெட் அடித்து திருப்பி அந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இட் வில் பி லைக் ஃபார் பெட்டர் டு யூஸ் இட் ஆன். ஸோ இப்போ சொன்னீங்க நம்ம இந்தியாவில் யாரை வந்து டார்கெட் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க, லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இராணுவ அதிகாரியை டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க கீழே இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த வகையில் நம்ம இஸ்ரேல் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியா வகையில் எதுனா சான்சஸ் இருக்கா?
இது வந்து நம்ம சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்க. இப்போ என்கிட்ட நீங்கள் டெக்னிக்கல் ஓரியன்டாக நீங்கள் ஒரு பிச் பண்ணும்போது நான் என்னால் கிளியராக சொல்ல முடியும், ஓகேங்க தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஓவர் ஹியர் ஹியர்ன்ட்டு. ஒரு இஸ்ரேல் நிறுவனத்துக்கு எதுவாக வேணாலும் ரீசனாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க ஷேர் மார்க்கெட் எடுக்கணும், அவங்களோட சீக்ரெட் பிளான்ஸ் என்னென்னு தெரியணும், அவங்க சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் தெரியணும், அவங்க மெடிக்கல் ரிசர்ச் தெரியணும், அவங்க இப்போ சந்திரயான் அனுப்புகிறாங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எனக்கு என்ன வேணாலும் அவங்க மோட்டிவாக இருக்கலாம். ஓகே கே நாட் பி லைக் லிமிடெட் டு இதுதான் அவங்க மோட்டிவ்னு வி கே நாட் சே. ஒருத்தனுக்கு பவர் இருக்குன்னா அவனுக்கு எப்போ என்ன தேவையோ அதை சாதிச்சுக்கணும்னு அவன் நினைப்பான், ஓகேங்களா. அது தவறான கைக்கு போச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்தை உருவாக்கும், அதுதான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை, சரிங்களா. ஸோ சிமிலர் டு தட் தான் இப்போ இஸ்ரேல் கையில் கிடச்சிருக்கு, எனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சான்னா அவனால் பண்ண முடியும். அதுக்குண்டான ப்ரொடக்ஷனாக ப்ரிகாஷனாக வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, இது வந்து இந்த மாதிரி வந்து லீக் ஆகிருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம இது வந்து 6 மாதம் முன்னாடியே வந்த ஒரு விஷயம், ஓகேங்களா. சிஇஆர்டிக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கும் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குங்க, லைக் ட்ரை டு ப்ரொடெக்ட் இட் அவுட். ஓகே இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா ஜஸ்ட்டு, ஏன்னா இட் இஸ் நாட் சம்திங் தட் இவங்க 100% செக்யூர்டு, இவங்களால் இது உள்ளே வர முடியாதுன்னு அப்படி ஒரு பாயிண்ட் இல்லை. யூ கேன் லிமிட் திங்ஸ் ஆஃப் யூஸ், ஓகேங்களா. எவ்ரி திங் இஸ் ஹேக்கபிள் இன் திஸ் வேர்ல்டு. ஓகே ஹேக் பண்ண முடியாத விஷயங்கள்ன்றது கிடையாது, மேபி இன்றைக்கு முன்னே நாள் நாளைக்கு உங்களால் பண்ண முடியும். ஹேக் பண்ணாத நிறுவனம்ன்றது கிடையாது, ஃபேஸ்புக்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாமே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே ஸோ தெர் இஸ் நோ லிமிட் தட் ஈவன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் வெளிநாட்டுனே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நிறுவனத்தோட இதை இந்தியன் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணாங்க. எவ்ரி ஒன் இஸ் லிசனிங் டு தட். ஸோ ஹேக்கிங் இஸ் நாட் லிமிட்டட், ஓகேங்களா. ஒரு ஒரு நாள் ஆக ஒரு ஒரு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ண ஹேக் பண்ண பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா ப்ரிகாஷனாக எப்படி இருக்கிறதுன்றதுக்குண்டான ஸ்டெப்பு, நம்பர் ஒன் உங்கள் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேணும். நம்பர் டூ உங்கள் ஃபோனில் வைரஸ் இருக்கா இல்லையான்றதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் மீடியா ஃபைல்ஸை மட்டும் காப்பி பண்ணி வச்சுட்டு வித்தவுட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணுறது, தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு லைக் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி வைரஸ் ஆன இது வருமா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை ஃபார்மேட் பண்ணி இப்போ உங்கள் ஃபோனை நீங்கள் ஷோரூம்லேருந்து வாங்கியிருக்கீங்க, ஓகே. அந்த ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி, வரவே வராதுன்னு சொல்லல, பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே இது எப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே பேட்ச் இருந்தால் தான் உள்ள வைரஸ் வந்து போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வல்னரபிலிட்டி இருந்ததில்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேர் நீங்கள் ரூட் பண்ணுறேன், ஜெயில் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றுவாங்கல்ல, ஓகே. அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா தே ஆர் பிரேக்கிங் த செக்யூரிட்டி அண்ட் கிவிங் அவே ஃபார் ஹேக்கர்ஸ், ஓகேங்களா. வென் யூ டன் உங்கள் ஃபோனை நீங்கள் ரூட் பண்ணுறீங்கன்னாங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இட்ஸ் ஓப்பன் டு ஆக்சுவலி என்டர், ஓகே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட்ஸ் ஓப்பன் டு ஆக்சுவலி என்டர், ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அதிக அப்போ வந்து நீங்கள் என்ன தான் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு பேரோட ரன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அதோட வைரஸ் இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை வாட்டி அது அப்படி பண்ணியிருக்கும் போது பேட்ச் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்பர் ஒன். அப்படி இல்லாத போது கம்ப்ளீட் பிளெயின் ஃபார்மேட் உங்கள் ஃபோனை நார்மலாக நீங்கள் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன், உங்களோட ஒரிஜினல் ஃப்ளாஷ் ஃபைலை வச்சு, ஃப்ளாஷ் ஃபைலுன்றது உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நீங்கள் அதே இதுலேயே நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் சேஃப் அண்ட் க்ளீன், நீங்கள் வரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஃபார்மேட் பண்ணிட்டு திருப்பி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருந்ததோ அதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இட் வில் பி சேஃப். ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணுற, காப்பி பண்ணி வச்ச ஏபிகே ஃபைலில் நான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் நாட் சேஃப். ஏன்னா நீங்கள் காப்பி பண்ணி ரீஃபண்ட் ரிட்டர்ன் போடக்கூடிய ஃபைல்ஸ் என்னவாக இருக்கலாம்னா இட் கேன் பி இமேஜ், வீடியோஸ், ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான மியூசிக், இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். வாட்ஸ்அப் பேக்கப் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளவுட் ஸ்டோரேஜில் பேக்கப் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், தீஸ் ஜென்ரல் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் அந்த அப்ளிகேஷனே இருக்குது தெரியுமா, அப்ளிகேஷனே ஏபிகே ஃபைலாக திருப்பி எடுத்து போகிறதுன்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக ஹேக் பண்ணுறது ஒரு தண்டனைக்குரியான ஒரு குற்றம் தானே, அண்ட் நம்ம இந்தியாவில் அதுக்கு உண்டான ஒரு தடுப்பு சட்டம் எதனா ஒன்று இருக்கா? ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொன்னேன், ஹேக் பண்ணுறது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான். கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஹேக்கர்ஸில் வகை வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லி டிவிஷன் டிவிஷன்ஸாக இருக்காங்க. ஓகே ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யாருன்னா இப்போ நான் அதில் ஃபாலோ ஆகுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இப்போ ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர்ன்றவங்களோட வேலை இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு டேட்டாவை திருடுறதா இருக்கட்டும்,
எல்லாமே வந்து இந்த பிளாக் ஹேட் இல்லீகல் ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த பிளாக் ஹேட்டில் ஃபாலோ ஆவாங்க. ஓகே, கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹேக்கர் நல்ல விஷயங்களும் கொஞ்சம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான கெட்ட விஷயங்களும் கொஞ்சம் பண்ணிப்பாங்க, இவங்க தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கெட்டவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க வந்து இப்போ ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் காசு போடுறீங்க எடுக்கிறீங்க, ஓகே, அது செக்யூராக இருக்கா இல்லையான்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு திருடம் வந்து திருடிட்டானா உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால என்ன பண்ணுவீங்க, ஆல்டர்னேட்டிவாக வேற ஒருத்தனை நீங்கள் இந்த உனக்கு மூணு நாள் அக்ரிமெண்ட்டு, நீ வந்து என் பேங்க்கை நீ பிரேக் பண்ண பாரு, பிரேக் பண்ணால் அது என்ன வழின்றதை என்கிட்ட சொல்லி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் எப்படின்னு சொல்லி வராங்க. அது தேக்கம் பென் டெஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏன்னா வந்து ஒரு திருட முடியுமான்றதை நீங்கள் மற்ற அந்த வழியில் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ போலீஸ்காரங்கக்கிட்டேயும் வந்து கன்று இருக்கும், கிரிமினல்கிட்டேயும் கன்று இருக்கும். இவங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அவங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் த சேம் திங் டிஃப்ரெண்ட். இவங்களாலேயும் ஹேக் பண்ண, இப்போ அதே தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கு என்னென்னா அவங்களுக்கு ஹேக் பண்ணுற பவர் இருக்கும், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கும் ஹேக் பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் இவங்க வந்து கெட்டவங்க வராமல் இருக்கிறதுக்கான ப்ரையாராக பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, எந்த ஒரு தவறுதலும் நடக்காமல் முன்னாடியே தடுத்து வைக்கிறாங்க. இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்ன்றவங்க தான் வந்து அவங்களுக்கு தேவையான டேட்டாவை வச்சுட்டு அவங்களுக்கு வேணும்னா அவங்க ப்ளஸ் ஆக்கிப்பாங்க இல்லைனா மைனஸ் ஆக்கிப்பாங்க. இந்த மாதிரியான பீப்புள் தான் இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸில் ஃபாலோ ஆகுவாங்க. ஸோ இப்போ இந்த தண்டனைக்குரிய சட்டமான ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, ஹேக்கிங் ஒருத்தங்க பெர்மிஷன் இல்லாமல் ஹேக் பண்ணுறதுன்றது தண்டனைக்குரிய சட்டம் தான். நான் எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கில் இருக்கவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னு சொன்னால் அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எங்களுடைய சிஸ்டமோட செக்யூரிட்டியும் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் செஞ்சால் அது தண்டனைக்குரிய சட்டம் தான். இந்தியாவில் அதுக்குண்டான தண்டனை இருக்குது, ஹேக் பண்ணால் அதுக்குண்டான தண்டனை கம்பல்சரி இந்தியாவில் இருக்குது, சரிங்களா? இன்ஃபேக்ட் ஒரு தனிநபருடைய பெயர், அந்த பெயரை வச்சு கூட ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் லீகலாக ஃபைல் பண்ணுறதுல கேஸ். பட் ஆனால் என்னென்னா ஐடென்டிட்டி தெஃப்ட்டு கீழே அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அதுக்குண்டான தண்டனைகள்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு அது தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். அதுதான் அதுக்குண்டான உண்மைன்னு சொல்கிறது. ஸோ கூடங்குளம் அணுமி நிலையம் ஹேக் பண்ணதாக ஒரு செய்தி ரீசெண்டாக வந்துட்டு இருந்தது, ட்விட்டரில் பயங்கரமாக ட்வீட் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து உண்மையா? இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அதுதான் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க முடியும். அன்லஸ் ஃபிரண்டில் அதுலேருந்து டேட்டா ஆக்சுவல் டேட்டா இதாக ப்ரீச் ஆகிடுச்சின்னு வெளில வராங்க ஒத்துக்கார வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து சஜஸ்ட் ரூமர், இது என்னென்னா எங்களுக்கு வந்து இது ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதாவது வந்து ஒரு இன்ட்ரா நெட்ஒர்க், ரெண்டு இன்டர் நெட்ஒர்க் இன்ட்ரா நெட்ஒர்க். ஓகே, அதாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா வெளியில் இருக்க எந்த நபராலையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இன்ட்ரா நெட்ஒர்க் மட்டும் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷனே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் லைன் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கவங்களால மட்டும்தான் அதை கம்யூனிகேட்டே பண்ண முடியும், இல்லைன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷனான ஸ்டேஜ். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க நெட்ஒர்க் கண்ட்ரோல் பேனலை தாண்டி வெளியில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்க ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா என்ன அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டிட்ராக் அப்படின்னு சொல்கிற ஒரு ரேட். ஓகே, ஓகேங்களா, ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல். அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஓகே, வேற ஒரு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா, இதுதான் அதோடைய பர்பஸ். இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி நிஜமாகவே ஹேக் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனே என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க, அந்த சிஸ்டம் தான் வந்து நியூக்ளியர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க, அதை ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க்காக இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க நெட்ஒர்க்காக இருந்ததுன்னா வி ஆர் அன் அ வெரி பிக் டேஞ்சர், பிகாஸ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிகம் இஸ் அ வெரி பிக் டிசாஸ்டர். ஓகே, சரிங்களா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் அங்கே இருக்குது. ஆனால் இந்த இப்போ ஏற்பட்ட ஒரு ரொம்ப டிப்பிக்கலான ஒரு கான்ஃபிடென்ஷியல் பிளான்ட்டை பிளான் பண்ணும்பொழுது தே வில் பி ஷார்ட் அபவுட், ஒரு கன்சர்ன் தான், ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன் வாங்குவாங்கல்ல, இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது தே வோன்ட் கோ டைரக்ட்லி டு அன் இன்டர்நெட் கனெக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா, ஏன்னா அந்த நியூக்ளியர் இன்வால்வ் ஆயிருக்கு, அத்தனை பேர் சுற்றி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் தே வில் பி லைக் ப்ரெட்டி கேர்ஃபுல். எஸ், ஆனால் இது எல்லாமே சேஃபாக இருக்கும் ஒன்லி இஃப் இட் இஸ் அ ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க். ஓகே, ஆனால் அது ஸ்டாண்டர்லோ நெட்ஒர்க்காக இல்லாமல் அது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற ஒரு நெட்ஒர்க்காக இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக எஸ் இட்ஸ் வி ஆர் அன் அ வெரி பிக் ட்ரபிள். அதுலேயும் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, ஏன்னா அதான் சொன்னல, இதுவும் சிம்பிளாக தான் உங்களுக்கு பண்ணக்கூட, ஃபோனில் எப்படி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து எடுக்க முடியுமோ கண்ட்ரோல் எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் அந்த ராட்டுக்கு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எதனா நமக்கு வழி இருக்குமா? அதை தடுக்கிறதுக்கு வழினா ஃபஸ்ட்டு எங்கெங்கே இன்டர்நெட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் ராட் இன்ஸ்டால் பண்ண அடுத்த செகண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி விடணும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில்.
இல்லை அந்த பட் அந்த அவங்க நெட்ஒர்க்கில் தான் நாங்கள் வந்திருக்குன்றாங்க. நெட்ஒர்க் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் என்னென்னா சிஸ்டம் வைஸ் தான் கண்ட்ரோல் ஆகிற அந்த பிளான்ட்டை ஒரு செகண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், தனித்தனியாக சிஸ்டம்ஸ் அனலைஸ் பண்ணலாம். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர, ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டிங்கன்னா பேலோட எதாவது ரன் பண்ணால் பேலோடுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆகிடலாம். ஸோ அதனால் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால மேபி எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதிலே இன்னொன்று இருக்கலாம், இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் குறிப்பிட்ட சில டைம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது ரன் பண்ணு கூட சில மாதிரியான கோட்ஸும் எழுதி வைக்க முடியும், இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ ப்ரையாராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் லைக் ஓகே வைரஸ் இருக்கா இல்லையா, ஏதாவது ரேட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்தாங்கன்னா தே கேன் ஸ்டாப் த கான்சிக்வன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் விச் இஸ் கான் ஹேப்பன் லேட்டர். அப்படி உண்மையாகவே ஹேக் ஆகிருந்தா தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேக்கர்ஸ் எப்படிலாம் இருந்தாங்க, லைக் ஹேக்கர்ஸ் எப்படிலாம் உருவானாங்க, அண்ட் ஹேக்கர்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இதே போல் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.